பால் கொடுக்கல பால். நீ தொடக்க பசி ரொம்ப ரொம்ப பசி இருந்துருக்குது, வேறு எப்படி குடிக்குது? இங்கே வேறு அப்படியே சந்தோஷமாக பார்க்குறேன் மகிழ். இதுதான் பிக்கஸ்ட் அன்பாக்சிங் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ண. இங்கே வா. ஆமாம். எதுக்கு இந்த ஒரு குட்டி நாய் பார்த்து யாரும் எப்படி பயப்படுவாங்களா? மகிழ் எப்படி விளையாண்டுருந்தா தெரியுமா? அது கூட வேறுன்னு சொல்லி எடுத்து வந்துட்டான் மகிழ் தான். கொஞ்சம் சாப்பாடு கொடு பாவம். ஆமாம் குட்டி நாய் தாயை காண, இது தாயே காண, மூணு நாள் அங்கே வெளியவே தான் இருக்குது. இது தாயை அபேண்டன் பண்ணி வச்சு போலக்குது. பக்கத்தில் கேட்டு தான் வந்தேன். வேணா நீங்கள் வளர்த்திக்கிறாங்க, நாங்கள் வளர்த்தனா அவ்வளோ தான் அவசியம் ஒன்று தொத்திடுவார் சொன்னேன். இங்கே இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு, வேணால் கேட்டு பார்க்கலாம். பட் ஊருக்குலாம் போனால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். மகிழன் பண்ண காலம் ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி சாப்பாடு கொடுக்கலாம். ஆ பால் கொடு. தூக்குறேன், தூக்க ட்ரை பண்ணுறா தெரியுமா அவன். அப்படியே அங்கே வரு, போரு இங்கே வரு. இல்லை கடிக்கு வருது, கடிக்கு வந்தா அப்படியே ஆள் அப்படியே அலறான் தெரியுமா? அது இவனை போய் கடிக்கு போகுது. பால் கொடுக்கலாம். பால் 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 ம் பால் ம் பால் கொடுக்கலாம். பால் நீ தொடக்கூடாது. ஒரு பாவை குட்டி நாய் பசி ரொம்ப ரொம்ப பசி இருந்துருக்குது, வேறு எப்படி குடிக்குது? இங்கே வேறு அப்படியே சந்தோஷமாக பார்க்குறேன் மகிழ். ஆமாம் நமக்கு இருக்கிற சந்தோஷத்துக்குள்ளே அவனுக்கு இருக்கும் போலங்குது. ஆனால் நீ ஸ்டார்டிங்கில் ஒரு சத்தம் கொடுத்த பார்த்தியா, அதை கண்டு நாயே ஓடிருக்கோம். ஆ ஆ சாப்பிடு சாப்பிடு, தொடக்கூடாது. மகிழம்மன் இங்கே பாரு, இங்கே பாருங்க. மகிழம்மன் கண்டுக்கவே மாட்டேறா. நீ அவ்வளோ தான் போது சாயங்காலம் வரைக்கும் விட மாட்டான் போலது நாயே. இது ஆயிருந்து வச்சு நீ தான் மெயின்டைன் பண்ணு. லோக ஒரு குட்டி நாயே, அது ரொம்ப குட்டி மாதிரி, ஒரு வாரம் கூட இருக்காது இதுக்கு. ஆ ஆமா தூக்கு மாட்டா அப்புறம் ஆயிருந்து வச்சதுன்னா கழுவியில் விட தேவையில்லை, தொடச்சு விட்ட போகுது. ஆ அந்த தெரிய வந்துச்சா? என்ன பயம் லோகுக்கு ஒரு நாய் கெடு, குட்டி நாய் வேறு அப்படியே நடுக்குது காலு கையில் அதுக்கு. அந்த நாய் பிஸ்கட் வாங்கிக்கலாம், அது கொண்டே கீழே வச்சு விட்டுலாம். ஓய் ஓய் குடிக்க விட மாட்டேன். பால் குடிக்குது குட்டி டாகு. காலங்காத்தாலும் எந்திரிச்சு எந்திரிக்காமல் என்ன வேலை பாரு இவனுக்கு. இதை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டணுமே. ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட் டாக்காகணும், வீட் டாக்காகணும். வேற பக்கத்துல இருந்து பயந்துக்கிறேன். விட்டோம்னா நல்லா பழகிடுவானு அப்புறம் இப்ப நாய் வேணு வேணு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவியா? நீ அமுக்குள்ள கூடாது, அப்படித்தான் விளையாடணும். அவனவன் கடிக்குதாக்கு விளையாட்டு போகிறது கூட இவனுக்கு. அதுக்கு வாழை ஆட்டுறது அவனுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதனால தான் வாழை பிடிச்சி அமுக்கு பார்க்குறியா. இந்த மகிழன் பண்ண போட்டு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குளிர் வேலை கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கொண்டு அப்படியே வெளியே வெயில் படுக்க வச்சுருக்கிறேன். உள்ளே தூங்கிடுச்சு, தூங்கினே எழுந்துச்சுன்னா அப்படி எந்திரிக்கி பார்த்து மறுபடியும் இப்படி தடவி கொடுத்து தூங்கிடுச்சேன். இந்த குட்டி நாய் கூட பார்க்கும்போது மகிழன் பண்ணே கொஞ்சம் பெருசாக தெரியுறா, பெரிய வேணாயிட்ட மாதிரி. சூடு பண்ணி கொடுத்தா நல்லா குறிச்சு 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 சூப்பராக குடிக்குது. கொஞ்ச நேரம் வச்சிருக்கலான்னு பார்த்தா மகிழம்மன் ரொம்ப அரகண்ட் ஆகிட்டான். அது பொம்மை இல்லை, நசுக்கூடாது சரியா? அது பொம்மை இல்லை, நசுக்கூடாது, அது உயிர். சரி 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 அப்பா கொண்டு விட்டுறப்போ. அதை போட்டு நசுக்கி ஏறி முட்டை மேலே கொண்டுருவான் போலது. இது வந்து கொஞ்சம் ஹார்ட் டிசிஷன் தான், பட் வந்து சுதந்திரமாக இருக்கிற நாய் சுதந்திரமாகவே தான் இருக்கணும். இது அம்மா வந்து டேக் கேர் பண்ணுமோன்னு எனக்கு தெரியல, பட் இங்கே இருந்ததுன்னா அப்பா வந்து டேக் கேர் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கேயெல்லாம் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நாய்களை வச்சு வளர்த்துறதுக்கு. ப்ளஸ் நாங்களும்
வெளியில் போகும்போது யார் டேக் கேர் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மகிழன் பண்ணி தரேன், குட்டியாவுக்கு வந்து பிஸ்கெட் போட்டிருக்கிறான், அப்போ பார்த்துக்கணும் மகிழன் பண்ணி. டாகுக்கு டைகர் பிஸ்கெட்டா? இதுதான் பிக்கஸ்ட் அன்பாக்சிங் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். என்னென்ன எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இது வந்து நம்ம மகி குட்டிக்கு தான் பேபி ஸ்ட்ராலர். இந்த ட்ரிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு நாங்கள் ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டோம். இந்த வாங்கலாம் வாங்கலாம்னு நாங்கள் கத்தா ட்ரிப்லேருந்து யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சோம். பட் இந்த ட்ரிப்பில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, மகி குட்டி தூங்குறப்பாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு முடிவு பண்ணி வாங்கியிருக்கோம். இது அசம்பல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸிங் போயிட்டு இருக்குது. ஏன் நிறைய பேர் கொஞ்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது எல்லா பார்ட்ஸும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எல்லா பார்ட்ஸும் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. பட் எல்லா ப்ராடக்ட்டுமே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரெண்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குதா சரி, பட் நம்ம அதை பார்த்தா 15 ரூபாய் நமக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு. அதனால் எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் செக் பண்ணி பண்ணியிருக்காங்க. பேக் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இது சப்போஸ் ஒரு டைம் எடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டேன் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி ஒட்டி எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்து தெரியும். அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடல அது ஏற்கனவே வந்து எங்கேயாவது வந்து போயிட்டு திருப்பி நம்ம கைக்கு வந்திருக்கான்னு. இதுக்கு ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் பெருசாக இல்லை, ஃப்ரண்ட்டு பேக் தான் இருக்குது, நாலு வீலுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. லாக் பண்ணால் சத்தம் கேட்கும், அது மட்டும் பார்த்துக்குங்க. இன்னும் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது, இதுதான் பேக் வீல் வர்றது. ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் பேக் வீல் மாட்டுற மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் வீல் இங்கே இருக்குது பாரு உங்களுக்கு. ஸோ அங்கே மாட்டுறது, இது லாக் பண்ணுறது, அதனால் பேக் சைடில் நம்ம காலில் முடிச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த டைரக்ஷன் நம்ம போட்டுருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. லாக் ஆகிடுச்சுன்னா ஓகே. அப்படி வீல் இருக்குது, சுத்தமாக யோசிக்குதே இது மாதிரி சுத்த மாட்டேங்குது. லாக் ஆகிருக்கா? லாக் அமுத்துனா தான் லாக்கு. இவர் அப்சல்யூட்லி ரைட், லாக்காக சுற்றுது. அப்போ இப்போ தான் லாக்கு. ஒரு அரை மணி நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு இதாகிடுச்சு, எல்லாம் சிம்பிள் தான், சின்ன சின்னது தான். இந்த கம்பெனியோட டுட்டோரியல் ஆன்லைன் இருக்கும், அந்த லிங்க்கு உங்களுக்கு நான் கீழே போடுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கு நான் போடுறேன், சப்போஸ் யாருக்காக வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா சேல் இருந்துச்சு, அப்போ வந்து 2560 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினதுயா. நார்மல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3300-400 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதட்டு உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அவ்வளோதான் இதை பற்றி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். வெயிட்டு 7 kgம்மா, செம வெயிட்னா 7 kg. இது 7 kg வெயிட் இருக்குங்கள, சும்மா பார்த்து 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 அது கீழே அந்த இதுதான். அது இப்போ இதை மட்டும் கரெக்டாக ஒட்ட வைக்கிற மாதிரி ஒன்று கொடுக்காம விட்டானுங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே வரலினா அது வந்து தொங்கிட்டு இருக்கும், எல்லாம் தொங்கி விட்டுறணும், அதை ஒட்டி வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நினைக்கிறேன், அப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுல இப்போ ஓகே வரும், இப்போ ஈஸியாகவும் ரொட்டேட் ஆகுது வீலு. ஆ ஆமாம் ஆமாம், இப்போ கொஞ்சம் டச் ஆகிறது கம்மியாக தான் இருக்குது. இப்போ டச் ஆகலுமா? இது இப்போ சாச்சு போகும் நல்லா, ஆமாம் நான் கொஞ்சம் குனிஞ்சு தான் நடக்கணும், குனியாக நடந்துன்னு. அது இது ஒரு தனி ட்ராலி கூட இதே சரி, தனியாக வந்து தூக்கிட்டு போகணும். அதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்து இன்னொரு வேலையை வச்சிருது, அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனையை. சரி, இந்த தடவை யூஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ப்ராப்பராக உண்மையாலுமே இது எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு. அதுதான் நம்ம, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் ஹெஸ்டண்ட்டாகவே இருந்து இது வாங்குறதுக்கு. இது ஒரு தனி லக்கேஜ் தான், திருப்பியும் கூட இருந்துக்கிட்டே இருக்குது இந்த லக்கேஜ். இந்த மகிழனுக்கு ரொம்ப அறிவாயிடுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறேன்னா மேலே ஒரு ஜூஸ் புளியருக்கு ஒரு பழம் எடுத்து லைட்டாக புளிய ஆரம்பிச்சிது, புளியரும் உடனே அடம் பிடிச்சி வேணும்னு வாங்கிட்டு இவர் வச்சு இவர் புளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. சடா, எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைகளுக்கு போய் இந்த அரிசி மூட்டைக்குள்ளே ஒரு இதுக்குள்ள உட்காந்துக்கணும். இங்கே அங்கே நின்றுடாது, எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு போய் அரிசி மூட்டைக்குள்ள உட்காந்துக்கணும். இந்த மகிழ் மண்ணு உட்காந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேனா. இப்போ கேமரா வேணுமாம்மா, கேமரா வேணுமா உனக்கு? வா வெளியே வா, வெளியே வந்துட்டு கேமரா கேட்கக்கூடாது.